நமக்காய் மரித்து அடக்கமான பட்டு உயிரோடு எழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொழுகையை குறித்ததான தொடராக நாம் செய்திகளை பார்த்து வருகிறோம். தொழுகை என்றால் என்ன, தொழுகையில என்ன இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொழுது கொள்கிறவர் எப்படியா இருக்க வேண்டும், அதனுடைய தன்மை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு வாரமாக நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது வாரம் தொழுகை அவசியம் என்ன, தொழுகை அவசியம் தானா? நிச்சயமாய் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டியதா என்று சொல்லி முதலாவது வாரம் பார்த்தோம். இரண்டாவது வாரம் தொழுது கொள்ளும் பொழுது நம்முடைய அணுகுமுறை எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது தொழுது கொள்ளுகிறவனுடைய தன்மை எப்படியா இருக்கிறது என்று சொல்லி மூன்றாவது செய்தியிலே நாம் பார்த்தோம். நான்காவது செய்தியிலே தொழுகையின் அமைப்பு என்ன, தொழுகையின் அமைப்பு என்ன என்று சொல்லி பார்த்தோம். ஐந்தாவது செய்தியிலே தொழுகையில் தேவனுடைய செய்தியினுடைய அவசியம் என்ன, ஏன் தேவனுடைய செய்தியானது தொழுகையா இருக்கிறது, அது ஏதோ ஒரு வார்த்தை எடுத்து தியானிப்பது என்று சொல்லி நாம் பார்த்தாலும் அது தொழுகையாய் இருக்கிறது என்பதை நாம் ஐந்தாவது செய்தியில கேட்டோம். கடந்த வாரத்திலே ஜபத்தை குறித்து நாம் பார்த்தோம். ஜபம் என்பது தொழுகையாய் இருக்கிறதோ அதுவும் தொழுகையா என்பதை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த நாளில இந்த தொடரின் ஏழாவது செய்தியாக காணிக்கையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். காணிக்கையானது தொழுகையா? நம்ம வந்து காணிக்கை என்பது உதவி செய்வது அல்லது தாங்குவது என்று சொல்லி பலர் நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் தொழுகையில ஐந்து பாகங்களாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களும் அது தொழுகையாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவனுடைய செய்தியை கேட்பது தொழுகையாய் இருந்தது இருக்கிறது என்று பார்த்தோம். ஜெபிப்பது தொழுகையாய் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். காணிக்கை இடுவதும் அது தொழுகையா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிற ஒரு காலகட்டத்திலே அறிந்து கொள்கிற ஆராய்ந்து பார்த்து அதை புரிந்து கொள்கிற இடத்திலே நாம் இந்த நாளில் இருக்கிறோம். காணிக்கை என்பது நாம் சபையாரை அல்லது ஊழியரை அல்லது ஊழியங்களை அல்லது திக்கற்றவர்களை விதவைகளை தாங்குகிற ஒரு பகுதி என்பது மாத்திரமல்ல, அது தேவனை தொழுது கொள்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அதுதான் நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். நாம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் மிக அதிகமான ஒரு மாறுதலை நாம் கவனிக்க முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். நான்கு வகையிலே இந்த தொழுகையை குறித்ததான காணிக்கையின் பகுதியை குறித்ததான தொழுகையை நான் பிரித்துக் கொள்கிறேன். முதலாவது கிருபையினுடைய கொள்கை, கிருபையினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை, அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று கொரிந்தியர் 14 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். ஒன்று கொரிந்தியர் 16 1 கொரிந்தியர் சாப்டர் 16 வெர்ஸ் 1 அண்ட் 2 244 பக்கம் கிறிஸ்தவர்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம குணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணினேன், திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்த்து இல்லாத பொழுது உங்களில் அவனவர் வாரத்தின் முதல் நாள் தோறும் கண்கள் மரபுக்காக எதையாகவும் தகவலே சேர்த்திருக்கிறார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, காணிக்கையின் ஆதாரமான ஒரு வசனத்தை நான் ஒன்று குறைந்திய 16 அதிகாரம் முதல் 2 வசனங்களை எடுக்கிறேன். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்ப்பதில் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்கிறோம். நீங்க உடனே கேட்கலாம், இதை வந்து கொருந்து பட்டணத்துக்கு எழுந்தது பிரதர், நீங்க எப்படி எங்களுக்கு சொல்றீங்க? அவர் ஒவ்வொரு பட்டணத்தையும் அந்தந்த தேசத்துல அந்தந்த சபைக்கு எழுதின காரியங்கள், அந்த சூழ்நிலைக்கு உள்ள காரியங்கள் நமக்கு எப்படி பொருந்தும் என்று கேட்கலாம். ஒன்று கொரிந்தியர் 9 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கிறார். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்
பாவங்களாகும்படி அழைக்கப்பட்டவருமாய் இருக்கிற தேவனுடைய சபையும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை अधिकार धर्म पड़ते वेदा धर्म नाम नमक
நீதி உள்ளவன் மேலும் அநீதி உள்ளவன் மேலும் அடையை வர்ஷிக்கப்படுகிறவரே, அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய தன்மை எனக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறதா? அந்த தேவனை நான் தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நான் பின்பற்றுகிறவனா இருக்கும் பொழுது, நான் என்னுடைய மனநிலைமை அவர் என்னை படைத்ததினாலே அவர் கொடுக்கிறார், என்னை அவர் ரட்சித்ததினாலே நான் என்ன செய்கிறேன்? அப்போஸ்தலர் 14:17 பாருங்க. தேவனை அறியாத ஜனங்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார், சாட்சி வழங்க பண்ணாதிருந்தது இல்லை, நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளை செழிப்புள்ள காலங்களை தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்பி. கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் வந்து இன்னைக்கு சந்தோஷம், கிறிஸ்தவன் அண்ணாதவன்லாம் என்னைக்கும் வருத்தப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு கிடையாது. நம்ம விட அவங்களை இன்னும் சந்தோஷமா தான் தேவன் வைத்திருக்கிறார். நமக்குதான் பிசாசின் போராட்டம். தேவன் அவர்களுக்கு தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணாதிருந்தது இல்லை என்று சொல்கிறார். நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுதே தேவன் நம்மை ஆதரித்தவர், நாம் விரோதிகளா இருக்கும் பொழுதே தேவன் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர். அதை நாம் ரோமர் 5:10 வாசிக்க முடியும். அப்ப அவருடைய தன்மை எப்படியா இருக்கிறது? அவர் நம்மை படைத்ததினாலே நமக்கு நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்னதாக அவர் கொடுக்கிற ஒரு தேவன், அதிகமாய் கொடுக்கிறவர், நான் விரும்புகிறதற்கு அதிகமாய் கொடுக்கிறவர். எப்படி நான் இதை சொல்கிறேன்? 2 Corinthians 9:8 நான் வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்பொழுதும் சம்பூர்ணத்தை கொடுக்கிற விரும்புகிற தேவன், சம்பூர்ணத்தை கொடுக்கிற தேவன். நாம் அவரை கனப்படும் பொழுது, அவரை நாம் மரியாதை செலுத்தும் பொழுது, அவரை நாம் போற்றும் பொழுது, அவரை நாம் வாழ்த்தும் பொழுது தேவன் நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:9-10 வாசியங்கள். நீதிமொழிகள் 3:9-10. என்னுடைய முதலாளி அவர் வீட்டுக்கு கூப்பிடுறார், எனக்கு பிறந்த நாட்பா, நாளைக்கு நம்ம கம்பெனியில் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க, வந்து ஒரு சின்ன ஒரு விருந்து வச்சிருக்கேன் பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறார். நாம் அவரை பார்க்க போகும் பொழுது எப்படிப்பட்ட கிஃப்ட் நம்ம வாங்கிட்டு போறோம், எப்படிப்பட்ட பரிசை நாம் முதலாளிக்கு வாங்கிட்டு போறோம். நாம வாங்குற சம்பளம் முழுவதும் அவர் கொடுத்த காசு, அவர் கொடுத்ததுதான் நம்முடைய கையில இருக்கிறது. ஆனால் அவருக்கு எப்படிப்பட்ட கிஃப்டை நாம் வாங்குகிறோம்? நம்முடைய திராணிக்கு உட்பட்டு, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவரை பிரியப்படுத்தும்படி, அவருக்கு பிரியமாய் இருக்கும்படி, அவர் நம்முடைய கிஃப்டை பார்க்கும் பொழுது அதில் ஒரு வித்தியாசத்தை அவர் உணர வேண்டும், அதில் அவர் பிரியப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு கிஃப்டை விசேஷமா தேடி 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 என்ன வாங்குறேன்னே தெரியல. பேனா பிடிக்குமா அவருக்கு, ஷூ பிடிக்குமா அவருக்கு, இந்த பேண்ட் பிடிக்குமா அவருக்கு, அவர் பெல்ட் வாங்கி கொடுக்குமா, இல்லை ஏதாவது ஃபோன் வாங்கி கொடுக்குமா, என்ன வாங்கி கொடுப்பாங்க, என்ன பிடிக்கும் தெரியலையே, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் நான் அவர் கிஃப்ட் வாங்கி போடுறோம். நம்ம வாங்கி கொடுக்கறதுனால அவர் ஒன்றும் பணக்காரனா ஆயிட போறதில்லை. ஆனால் அவருக்கு நான், அவரை நான் கனப்படுத்துவதற்காக நான் எதையாவது செய்யணும். வீட்டில் உட்காந்து பொறுமையாக ஒரு பாட்டிலுக்குள்ளார ஒரு பெயிண்ட் வரைஞ்சி
அதை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது நீங்க 2000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கிறதை விட ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு ஆர்ட் ஒன்னு வரைந்து அவர்கிட்ட கொண்டு கொடுக்கும் பொழுது அதை பார்த்துட்டு அவர் அப்படி மெச்சப்படுவார். ஏன்னா இவ்வளவு அழகா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? விலை அல்ல முக்கியம், அவரை நீங்கள் எப்படி நேசித்தீர்கள் என்பதுதான் முக்கியம். தேவனை எப்படி நேசித்தீர்கள், எந்த அளவுக்கு அவரை கனப்படுத்தினீர்கள், அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:9 உன் பொருளாலும் எல்லா விளையும் முதல் பலனாலும் கர்த்தரை கனமும், முதலாவது கர்த்தரை நீ கனமென்று அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆடைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஒழுங்கு என்று சொல்லுகிறார். உன் தகப்பன் மீனை கேட்டானா நீ போய் கொண்டு மாங்க போய் கொடுத்துருவியா, அப்பத்தை கேட்டா நீ வந்து கள்ள கொண்டு கொடுத்துருவியா? நீயே வந்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யணும் நினைக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் உனக்கு இதை விட அதிகமாய் செய்கிறவர் இல்லையோ என்று சொல்லி சவால் விடுகிறார். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் கிருபை உள்ளவர், நம்மீது கருணை காட்டி நமக்கு சகலவற்றின் நன்மையாய் நன்மையாய் மேன்மையாய் முழுமையாய் கிருபையாய் பூர்ணமாய் சம்பூர்ணமாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. என்னுடைய படைப்பு, என்னுடைய கணம், என்னுடைய மரியாதை நான் தேவனுக்கு எப்படி செலுத்துகிறேன்? 2 Corinthians 9:9 நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நாம் என்ன கொடுக்கிறோம் என்பதை அவர் ஆவலோடு எதிர்பார்க்கிற தேவன், எப்படி நாம் செய்கிறோம் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிற தேவன். நம்மை அவர் அன்பு செய்ததினாலே, அன்பினாலே நம்மை பிள்ளைடியாக வந்து ஒரு பிஸ்கட்டை வாயில போட்டு பிஸ்கட் எடுத்து நமக்கு கையில எடுத்து கொடுத்து அப்பா நீங்க சாப்பிடுங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஐயா எச்சி தூக்கி போடுவோமா? எப்படி இருக்கும் அந்த அன்பை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் என்ன நில மனநிலவையில தேவனுக்கு நம்மை கொடுக்கிறோம், இந்த நன்றி உணர்வு, நன்றி உணர்வு நாம் எப்படியா இருக்கிறோம்? 9:10 விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலே வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவனாவீர்கள். இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேக தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாயும் இருக்கும். வசனம் அவர்களிடம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூசிங் வசனமாய் இருக்கலாம், நான் மறுபடியுமாய் அதை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 11:12 நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். அதாவது என்ன சொல்றாரு, நாம் கஷ்டப்படுகிற தர்ம சகாயம் என்று செய்யக்கூடிய ஒரு நன்மை தேவனுக்கு அது மகிமையை உண்டு பண்ணுகிறதா? இந்த வசனத்தை திரும்ப சொல்ற பாருங்க, தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் இது மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் உதார குணம் உள்ளவர்களாய் தர்ம சகாயம் செய்யும் பொழுது அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்று சொல்கிறார். தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோமோ. 12 இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குவதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதினாலே சம்பூர்ணம் உள்ளதாயும் இருக்கும்.
தர்ம சகாயத்திலே நாம் உதார குணமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அது யாரை வாழ்த்துகிறதா தேவனை துதிக்கிறதா தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறதா அதிலே நாம் சம்பூரணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே என்று சொல்கிறார் அதே அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்க அவனவன் விசலமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு நாளும் 10ல் 1 100ல் 10 அப்படின்னு சொல்லி கட்டாயம் பண்ணப்படவில்லை அது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தசம பாகம் நமக்கு தசம பாகம் முறை கிடையாது தசம பாகம் முறை இல்லை 10ல் 1 கட்டாயம் நீ கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னாம் தேதி அடிச்சுன வீட்டுல கவர் வந்து விடுது கவர்ல நீங்க எழுதி போடணும் இல்லைன்னா ஊருக்கு உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க கவர்ல நீங்க எழுது உங்க சம்பளம் எவ்வளவு 10,000னா 1,000 ரூபாய் கொண்டு வந்து சபையில போடு இல்லைன்னு சொன்னா தேவன் உன்னை அடிச்சிருவார் நீ திருடன் உன்னை சபிச்சிருவார்னு சொல்லி மெசேஜ் கொடுக்க பயந்து போய் கொண்டு போய் மாசம் இந்த மனுஷன் நம்மளோட இல்லைனா பேர் சொல்லியே சொல்லிடுவார் போடுறது கொண்டு போய் விசனமாய் கொண்டு கொடுக்கிறது கட்டாயமாய் கொண்டு கொடுப்பது புதிய ஏற்பாட்டிலே தசம பாக முறை அல்ல நாம் முழு மனதோடு உற்சாக மனதோடு நிறைவான மனதோடு விசனமாய் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் அங்க சொல்றது பாருங்க அடுத்தது உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார் நீங்க கட்டாயப்பட்டு கொண்டு போய் நீங்க எவ்வளவு கொண்டு கொடுத்தாலும் அது இந்த மனுஷனை பிரியப்படுத்துகிறவருடைய தேவன் உங்களுடைய இருதயத்தை தான் பார்க்கிறார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம் நான் எப்படி இருந்தாலும் தேவனை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு நான் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் தேவனுக்கு நன்மை செய்திருக்கிறாரு நான் அவருக்கு என்னத்தை செய்வேன் அவரை நான் பார்க்கும்போது நான் எப்படி நான் கொடுக்க போகிறேன் அவரை நான் எப்படி கனப்படுத்த போகிறேன் அந்த ஒரு இருந்து அதனாலதான் அந்த 2 காசுகளை போட்ட அந்த விதவையை தேவன் பாராட்டினார் முழுமையா போட்டுட்டான் அடுத்த வேளை வெளியே போனா அவங்களுக்கு என்ன காசு இருக்கு வெளியே போய் ஏதாவது வாங்கி சாப்பிடலாமா கையில காசு இருக்கா தெரியாது அதை பத்தி அவன் யோசிக்கல முழுமையா போட்டுட்டாங்க தேவன் பார்த்துக் கொள்வார் அப்ப தேவன் மேல இருந்த மரியாதையும் கனத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தினார் இந்த 2 காசு போட்ட உடனே காணிக்க முடி நிரம்பியிருல ரெண்டு காசு போட்ட உடனே அவர் அக்கௌண்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏறி விடவில்லை ஆனால் தேவன் தொகையை பார்க்கவில்லை இருதயத்தை பார்க்கிறார் நான் எவ்வளவு வாக்கு நான் போட்டேன் எவ்வளவு சந்தோஷமா தேவனுக்கு கொடுக்குறேன் எப்படி நான் கொடுக்கிறேன் பூரணமாய் கொடுக்கிறேனா சம்பூர்ணமாய் கொடுக்கிறேனா தேவன் மகிமைப்படும்படியாக நான் கொடுக்கிறேனா அவ்வளவுதான் அவர் பார்க்கிறார் நம்முடைய உணர்வு இப்படியா இருக்கிறது ஒரு நல்ல ஒரு வசனம் வாசிங்க 1:4 First Chronicles 1:4 29 தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது எங்கள் தகப்பனாய் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தாவே சதா காலங்களிலும் தேவனிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக இருந்திருக்கிறீர் ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இப்போதும் கர்த்தாவே இப்போதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் பிராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம் என் ஜனங்கள் ஏமாத்திரம் எல்லாம் உமா உண்டானது உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் ஒரு ராஜா சொல்றாரு பாருங்க எப்படி தன்னை தாழ்த்தி எப்படி அவர் சொல்ற எல்லாமே உம்முடையது தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்தீர் நாங்கள் உங்களுக்கு என்னத்தை செலுத்தி விட முடியும் இந்த அளவுக்கு சம்பூர்ணமாய் நாங்கள் இருக்க வேண்டுமே இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் பிராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம் என்று சொல்கிறார் அப்போ அது என்னன்னா தேவனுடைய தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த
கிரியைகளை கிருபைகளை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சந்தோஷம் வரும். திரும்பவும் அதே உதாரணத்தை கொண்டு வருகிறேன். என்னுடைய முதலாளி என்னை சந்தோஷமாய் வைத்திருந்தார், என்னுடைய எஜமான் என்னை சந்தோஷமாய் வைத்திருந்தால் அவருடைய வீட்டுக்கு நான் போகும் பொழுது நான் எப்படி போவேன்? ஏதோ ஒரு சின்னவர் ரெண்டு கடலை மிட்டாய் வாங்கிட்டு சார் கையில வர நேரம் காசு இல்ல, இந்தாங்க சார் வச்சுக்கோங்க, அப்படி பண்ணுவோமா? அவரை நாம் மதிக்கிறோம், தேவனை நாம் எப்படி கனப்படுத்துகிறோம் சொல்லுவார். கொலோசியர்களின் நிருபம் 3rd Chapter, 17. வார்த்தையினால் பேசினாலும் ஏதாவது ஒரு கிரியை செய்தாலும் அது தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அதனாலதான் முதல் முதல் அவர்கள் எதிர்பார்க்கிறது நம்முடைய கையை அல்ல, நம்முடைய இருதயத்தை. 2 Corinthians 8:5 வாசிங்க. 2 Corinthians 8:5 மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், 251 நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தானே கத்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். முதலாவது நாம வந்து சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுல உட்கார்ந்துட்டு காசு அடுத்தவங்களுக்கு ஊழியக்காரங்கன்னா உடனே காசு சபைக்குலாம் அங்க போய் 100 ரூபாய் போட்டுருங்க, 1000 ரூபாய் போட்டு அவனுக்கு இதை செஞ்சிரு, இவனுக்கு அதை செஞ்சிரு. ஆனா இவன் சொந்தமா ரட்சிக்க கூட பட்டிருக்க மாட்டான். தேவனுக்கு அந்த காசு இல்ல. தேவன் முதலாவது எதிர்பார்க்கிறது உன்னுடைய ஆத்மாவே. நீ தேவனுக்கு முதலாவது உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? தேவனுக்கு என்று உன்னை ஒப்பு கொடுக்காம உன்னுடைய காசை வச்சு என்ன பண்றது? ஒண்ணும் கிடக்காது. தேவன் காசை விரும்புகிறவர் அல்ல. அவர் முதலாவது உன்னுடைய ஆத்மாவை விரும்புகிறார். பின்பதாக அவர் உன்னை அவரை கனப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவன். நாம் தேவனை எப்படியாய் கனப்படுத்துகிறோம்? ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 50வது பாடல். சங்கீதம் 50:10-12 உடைய வாசியங்கள். சங்கீதம் 50:10-12. போய் கல்லு போய் கடவுளுக்கு நான் வந்து பால் ஊத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க பால் அள்ளி அள்ளி வாயில ஓட்டை போட்டு நீங்க வாயில வேணா ஊத்திட்டு வரலாம். தேவன் சொல்றாரு எல்லா ஜீவன்களும் காட்டு ஜீவன்கள் 1000 திரிகிற மிருகங்கள் என்னுடையது. நான் பசியா இருந்தா உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க மாட்டேன். பூமியும் அது நிறைவும் என்னுடையவைகளே. ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அதுல வந்து இந்த சங்கீதத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. அதை நாம் கவனிக்கணும். என்னுடையவைகள் திஸ் இஸ் மைன் அத்தாரிட்டியோட அவர் சொல்லுகிறார். அப்போ நான் தேவனுக்கு அவருடைய கரங்களுக்கு வாங்கும் பொழுது நான் செய்யாமல் இருந்தால் என்ன நடக்குதுன்னா 22-23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திரம் பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் மொழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவன் என்று சொல்கிறார். இல்ல என்னோடது, நீ என்ன எனக்கு பண்றது? அவர் வந்து நம்ம காசை பார்க்கறது இல்ல, நம்ம இருதயத்தை பார்க்கிறார். நாம் எப்படி அவரை கனப்படுத்துகிறோம் என்று பார்க்கிறார். ஏதோ வந்தோம் போனோம் என்று செய்வதில்லை. அது அவரை அவமானப்படுத்துகிறதாய் அவர் கவனிக்கிறவர். அவர் எண்ணிக்கையை பார்க்கல, உள்ளத்தை பார்க்கிறார், கனப்படுத்துற விதத்தை பார்க்கிறார். அந்த கனப்படுத்துற விதத்திலே கனம் குறைந்தால் அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் அவரை கொள்ளையிடுகிறோம். அடிக்கடி நீங்க இந்த பகுதியை வாசிச்சிருப்பீங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3rd Chapter. மல்கியாவின் புஸ்தகம் 3rd Chapter, 8-19 நான் வாசிக்கிறேன். 1106 பேஜ் நம்பர் 1006 மல்கியா
जनता मिट्टी नन्मानूर्ण सपूर्ण
அது தேவனுக்கு எப்படி இருக்குதா அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் இப்போ இந்த வசனத்தை கவனிங்க அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் காணிக்கை என்னன்னு சொல்றாரு பலி என்று அவர் கொடுத்த பலியை காணிக்கை என்று சொல்றார் நாம் கொடுக்கிற காணிக்கை தேவனுக்கு பலியாய் சுகந்த வாசனையாய் நாம் ஏறெடுக்கிறோம் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் எப்படி ஏறெடுக்கிறோம் காயினை போல இஷ்டத்துக்கு நம்ம கிடைச்சதை கொண்டு வந்து பலிபீடத்துல வைக்கிறோமா அல்லது யோசிச்சு பார்த்து சரி செய்து மேன்மையானதை கொண்டு வந்து ஆபேலை போல நாம் பலிபீடத்தில் காணிக்கையாக தேவனுக்குள்ளதாய் வைக்கிறோமா எபிரேயர் 13:16 வாசிங்க 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் வசனத்தை கவனிச்சீங்களா நன்மை செய்கிறதும் தானம் தர்மம் பண்ணுவதும் என்னவா சொல்லியிருக்கு பலியாக சொல்லியிருக்கிறது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ நம்ம ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணணும் அவரை எப்படியோ ஆனால் வேதம் அதை எப்படி பார்க்கிறது நாம் செய்கிற தான தர்மங்கள் நாம் செய்கிற நன்மைகள் தேவனுக்கு அது பலியாயிருக்கிறது அப்ப ஒரு பலிபீடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு நான் எப்பேற்பட்ட ஒரு பலியை நான் கொண்டு வருகிறேன் ஒரு நல்ல ஒரு காளையை பார்த்து ஒரு புஷ்டியான ஒரு காளையை பார்த்து மேன்மையான ஒரு காளையை பார்த்து அது தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி பலிகளை செலுத்த வேண்டிய கட்டளை இருக்கிறது நான் என்னுடைய பலியை நான் காணிக்கையை தேவனுக்கு உண்டதாக வைக்கும் பொழுது அது தேவனுக்கு உண்டதான பலி என்பதை நான் முதலாவது அறிய வேண்டும் அந்த பலியாக ஸ்தோத்திர பலியாக நான் கொண்டு போகும் பொழுது தேவன் அதில் நுகருகிறார் சந்தோஷப்படுகிறார் அவர் பிரியப்படுகிறார் பிலிப்பியர் 4:18 கடைசியாக வாசிக்கலாம் பிலிப்பியர்கள் என்ற புத்தகம் 4:18 வசனம் ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை பவுல் பெற்றுக்கொண்ட பின்பு பிலிப்பி பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்தீத்துவின் கையில் வரப்பெற்றுக் கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் அது எப்படியா எப்படிப்பட்ட பிரியமான பலியா தேவனுக்கு பிரியமான உகந்த பலியா இருக்கிறது நாம் செய்யக்கூடிய நன்மையும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களும் ஊழியர்களை தாங்குகிற காரியங்களும் காணிக்கைகளை கொண்டு வந்து போடுகிறதும் அது தேவனுக்கு பலியாயிருக்கிறது அந்த பலியை நான் மேன்மையாய் பூர்ணமாய் சந்தோஷமாய் மனப்பூர்வமாய் விசாரம் விசாரமாயும் கட்டாயமாயும் அல்லாமல் மனப்பூர்வமாக நான் உதாரத்துவமாய் நிறைவாய் சந்தோஷமாய் கொடுக்கும் பொழுது தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் அதனாலதான் நான் தொழுகையிலே காணிக்கை என்பது தொழுகையின் ஒரு பகுதி என்றால் அது தொழுகையாயிருக்கிறது நான் காணிக்கை செலுத்தும் பொழுது நான் தேவனுக்கு பலி செலுத்துகிறேன் காணிக்கை செலுத்தும் பொழுது அதன் நிமித்தமாய் நான் தேவனை தொழுது கொள்கிறேன் காணிக்கை செலுத்தும் பொழுது தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்பதை உணர்ந்து நாம் அதனை பங்கு கொள்கிறோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பதாக நாம் கர்த்தரை பந்திக்கிறாய் கடந்து செல்வோம்